சற்று முன் ஸ்டாலினை பார்த்து எடப்பாடி கேட்ட அந்த ஒரு கேள்வி திமுக வட்டாரம் குலுங்கியது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஒரு மூணு நாளைக்கு நாள் வந்து இப்போ துபாய் போயிருக்காரு துபாய் அவர் மட்டும் போயிருந்தா ஒன்று யார் எந்த கேள்வியும் கேட்க இல்ல குடும்பத்தையே கூப்பிட்டு போயிருக்காரு இப்போ அது சம்பந்தமா வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட போய் கேட்கும் போது ஒரே ஓட அவர் போட்டார் நாம சொன்னது தான் ஆனால் அவரும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா குடும்ப சுற்றுலா அப்படின்ட்டார் அதுதான் உண்மை ஏன்னா அவர் சொன்ன அடுத்து வந்து அவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா போன முறை வந்து ஆட்சியில் அதிமுக இருக்கும்போது நான் போனேன் போகும்பொழுது க அதாவது கழக வளர்ச்சிக்குரிய திட்டங்களும் அது சார்ந்த மந்திரி தான் நான் கூட கூப்பிட்டு போனே தவிர நான் குடும்பத்தையே வந்து கூட்டிக்கலாம் போகலை அதாவது என்ன தேவை எந்த துறைக்கு என்ன வேலைக்கு போயிருக்கோமோ அந்த வேலைக்கு அவர் கணக்கு போட்டு தான் போயிருந்தோம் இத்தனை பேருன்னு ஒரு கணக்கு அளவு இருக்குது அது அப்படி போயிருந்தோம் இவர் உணவர் குடும்பம் குட்டி பேரம் பேத்தி அப்படின்னு சொல்லி ஊரே வந்து கூட்டிகிட்டுலாம் வரல ரெண்டாவது திட்டங்களை வந்து அறிவித்த திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது தான் இதெல்லாம் அதையத்தான் இப்போ வந்து மறுபடியும் வந்து பில்டப் பண்ணி தமிழக அரசு தமிழக அரசுன்னு இடமோ இப்போ ஸ்டாலின் வந்து கொண்டு வந்த மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே போய் முதல்ல போய் இப்போ போய் எல்லாமே பொய் பொய்யா பொய் பொய்யா சொல்லிகிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும் இதே நாம் அப்படின்ட்டு வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து எதிர்க்கு எதிர்த்துட்டு இருந்தாரு இந்த ஸ்டாலின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு இது என்ன நிலைப்பாடுன்னே புரிய மாட்டேங்குது ஒருவேளை அவங்க வந்து ஒரு நிலையில இருந்து பேசுறாங்களா என்னங்கிறதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினை பார்த்து நல்லா ஒரு கடுமையான கேள்வி கேட்டிருக்காரு இதுல வந்து திமுக வட்டாரமே வந்து ஆடித்தரம் போயிருக்கு இப்படி கேட்டதுக்கு ஏன்னா சரிசமா கேட்டிருக்காரு அவங்கதான் முதல்ல வந்து என்னன்னுலாம் சொன்னாங்க சரி ரைட் அது எது சொன்னாங்க ஆனால் இப்போ இப்போ வந்து எதிர்கட்சிக்காக மாதிரி இப்பதான் வந்து முத ஒரு சரியான கேள்வி எழுப்பியிருக்காரு நல்ல விஷயம்தான் வரவே இருக்கிறோம் நன்றி உறவுகளே